குளச்சி லைஃப் ஸ்டைல் நான் உங்கள் குளச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டு மூளை வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆட்டு மூளை சாப்பிட்றதுனால நம்ம மனித மூளைக்கும் வந்து அதிக சக்தியை கொடுக்குமா, கண் வந்து குளிர்ச்சியாக இருக்குமா, அப்புறம் வந்து நினைவாற்றல் ஞாபக சக்தி வந்து அதிகரிக்குமா, அப்புறமா வந்து விந்தணுக்கள் கம்மியாக இருக்க ஆண்களுக்கு எல்லாமே வந்து இதை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஆட்டோட மூளை ஒன்று, அப்புறமா வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண் விழுது, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்ற போதும் அடைச்சிட்டில. சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காவை போட போறோம். நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை முதல்ல போட போறோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கோம். பொன்னிறமா ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். பொன்னிறமா வந்துச்சு. இப்ப நம்ம தக்காளி சேர்க்க போறோம். தக்காளி நல்லா மசிற அளவுக்கு நம்ம வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுதை நம்ம சேர்க்க போகிறோம். பச்சைவாடை தெரியாத அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். நல்லா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆட்டோட மூளையை எடுத்து உடையாமல் போட போகிறோம். இப்படி இப்படி மசாலாலாம் மேலே எடுத்து விடணும். மேலே எடுத்து விட்டுட்டு சிம்மில் வைக்கணும். சின்ன அடுப்பில் வச்சுருக்கோம் நம்ம. இப்போ அதுக்கு மேலே நம்ம மூடி வச்சு மூட போகிறோம். மூளையை இப்படி 4 பாகமாக நம்ம பிரித்து கட் பண்ணிக்கலாம். அதுலேயே கரண்டியாலேயே அவ்வளோதாங்க. சுவையான ஆட்டு மூளை வறுவல் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.